ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்க அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு வந்து ஜூலை 21 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு ஜூலை 22 மார்க்கெட் எப்படி இருக்கும், அதோடய நிலவரங்கள் என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜூன் என்னங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் சில கம்பெனி ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி அதோட ஷேர்ஸ் வேல்யூ வேறுமா இறங்குமா விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு முக்கியமான நாள், வாங்க வீடியோக்கள் போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் 11173 க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 3 க்ளோஸ் ஆயிருக்கு, R3 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பனே வந்து R2 லெவலில் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால் 11127 ஓகே. R2 வந்து 11138, R3 11173 எக்ஸாக்டாக R3 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கால்குலேஷன் எப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இனியும் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ எதிர்பார்க்குறது வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகும் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 11200 பிரேக் பண்ணணும். நான் நிறைய வீடியோஸ் நம்ம 11200 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் 11400 to 11500 வர வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அப்கமிங் சில ரிசல்ட்ஸ்லாம் வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட்டு, அப்புறம் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் ரிசல்ட்லாம் வந்துருக்கு. அப்கமிங் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ரிசல்ட் வரப்போகுது முக்கியமாக 24 அதுக்கப்புறம் வந்து ஐசிஎஸ் பேங்க் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ முக்கியமான ரிசல்ட்ஸ்லாம் தடுத்து வரப்போகுது. ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து புள்ளிஸ்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எதிர்பார்க்குறது வந்து இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டினியூ ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 11200 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் 11400 to 11500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த நியூஸில் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம பஜாஜ் ரிசல்ட் Q1 ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட 19% வந்து டவுன் ஆகிருக்கு. ப்ராஃபிட் வந்து ஃபாலோ ஆகிருக்கு, ப்ராஃபிட் 19%. ஓகே, ஏன் இப்போ என்ன இந்த COVID-19 இஷ்யூனால வந்து பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது, எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஷோரூம் போகிறோம், ரிலையன்ஸ் டிஜிட்டல், அப்புறம் வந்து க்ரோம், அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வாங்குற போகிற ஷோரூம் இருக்குது, அதுக்கப்புறம் 2-wheeler 4-wheeler இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எல்லாருமே ஃபினான்ஸ் வந்து இது பண்ணுறாங்க, பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் நல்ல COVID-19 இஷ்யூனால வந்து எந்த பொருளுமே சேல்ஸ் ஆகலை. இப்போ யாருமே இப்போ மொபைல் வாங்க போகிறாங்க, புது மொபைல் வரணும், மொபைல் வாங்க போகிறவங்க, அதுமாதிரி இஎம்ஐ எடுக்கிறவங்க, 2-wheeler 4-wheeler ஓகே, கார் லோன்ஸ், மாதிரி எலக்ட்ரானிக் குட்ஸ், எலக்ட்ரிக்கல் குட்ஸ், ஸோ இது மாதிரி எடுக்கிற எல்லாருமே வந்து போகலை. ஸோ அதனால வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஒரு கம்பெனி தான், பட் இந்த COVID-19 சுச்சுவேஷனால் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து முக்கியமாக பார்க்க போகிறது வந்து ஹெச்யூஎல் ரிசல்ட். ஹெச்யூஎல் ரிசல்ட் கிட்டத்தட்ட 7% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஏன் ஹெச்யூஎல் வந்து இம்பாக்ட் ஆகிறதுனால FMCG ப்ராடக்ட், ஸோ ஃபுட் ரிலேட்டடான ஒரு ஓகே, இந்தியா யூனியன் லிமிடெட். ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெச்யூஎல் தான் இருக்குது. ஹெச்யூஎல் ஓகே, இது ஒரு எப்படி ஒரு ITC, டாபர், மேரிகோ, ஸோ இந்த மாதிரி ஹெச்யூஎலும் ஒரு FMCG ப்ராடக்ட், ஒரு நல்ல கம்பெனி. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் வந்து 7% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ வந்து 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸப்ஷனல் லாஸ் வந்து 118 crores தான். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸோட ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 19% வந்து டவுன் ஆகிருக்கு. ஏயும் அது வந்து 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து முக்கியமான நியூஸ்லாம் பார்த்தோம். அதுக்கு இதுக்கு முக்கியமான நியூஸ் ஒன்று இருக்குது, ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட். ஸோ ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் இனியும் வந்து தெளிவாக இல்லை, பட் எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபால்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் டைம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 18% 90% டவுன் சொல்லியிருக்காங்க. நீ ப்ராப்பர் ரிசல்ட் நீ ரிப்போர்ட் சரியாக இன்னும் கிடைக்கல. ஸோ பட் வந்து 90% டவுன் சொல்லியிருக்காங்க, பட் ப்ரொவிஷனல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறது, செகண்ட் தேர்ட் லா ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க். ஓகே, ஸோ நல்ல ஒரு பேங்க். பட் இப்போ அது ஃபாலோ ஆகிறதுனால வந்து லாஸ்ட் குவார்டரும் வந்து ஒரு லாஸ் தான் காமிச்சிருந்தாங்க. இதை கண்டினியூட்டியாக மேபி இந்த கோவிட் 19 இஷ்யூனால வந்து
லாஸ் ஆகிருக்கலாம், பட் ஒரு நல்ல ஒரு கம்பெனி. ஸோ லாங் டேர்ம் வரவங்க வந்து ஸோ இதுக்கு டவுன் ஆகும்போது ஷேர் நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கலாம். ஓகே, இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் ஸோ அது ஆஃப்டர் டேக்ஸ் ஸோ பாருங்கள் போன தடவை இந்த தடவை கம்மியாக தான் இருக்குது. ஸோ நல்லா வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த கோவிட் இஷ்யூனால் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஷேராக பார்ப்போம், பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து அடுத்த லெவலில் எங்கே போகும் விஷயத்தை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து லோ வந்து 3304 க்ளோஸ் ஆயிருக்கு, பட் ஆக்சுவல் க்ளோஸ் வந்து 2392 ஐ கெஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்க்கலாம் 3292 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி போகும், எங்கே போகும், எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னா, நம்ம ஹிஸ்டரியோட டேட்டா வச்சு பார்க்கணும்னா, ஹிஸ்டரியோட டேட்டா வச்சு பார்க்கணும்னா கிட்டத்தட்ட இது ஒரு எதிர்பார்க்கறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவாயிரத்தி இரநூறு ஓகே டவுன் ஆச்சு, 3200 3126 ஓகே. ஸோ அதிகபட்சமாக இது வந்து 3136 அதோடைய சப்போர்ட், 3136 ஸ்ட்ராங் சப்போர்ட், 3136 அந்த 3136 இது பிரேக் பண்ணிச்சுன்னா மூவாயிரம். ஸோ அதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 3136 ஓகே, 3136 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட 3000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2800. ஸோ 2800 அதோடைய டவுன் வந்து 2800 3100 இந்த லெவலில் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 3136 ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 3000. ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சா 2800 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. இந்த லெவல் வந்து மறுபடியும் போகுமாவலாம். ஓகே, ஸோ 2800 ரேஸ் கம்மிங் டேஸ் வந்து அதே டவுன் ஃபால் இருந்துச்சுன்னா 2800 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து ஷேரோட விலை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் சொல்கிறது 3136 2700 வரைக்கும் இந்த ஷேரோட வேல்யூ வந்து டவுன் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஸ் பேங்க், நம்ம ஆக்சிஸ் பேங்க் வச்சு பார்த்துடலாம். இது எப்படி போகணும் விஷயங்கள் தெரியல, பட் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எங்கே போகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து சப்போஸ் ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, இப்போ ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்து எக்கனாமிக் டைம் சொல்லியிருக்காங்க, ஸோ பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ அதையும் டவுன் ஆச்சுன்னா இந்த லெவலில் வந்து பிரேக் டவுன். ஸோ பிரேக் அவுட் வந்து பைக் பண்ணணும், எங்கே பண்ணலன்னா 450 மேலே போச்சுன்னா பைக் பண்ணலாம். அதே மாதிரி 404 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து டவுன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ 404 அதோட வந்து ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட். ஓகே, சப்போஸ் நாளைக்கு வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கேப் டவுன் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் பாசிட்டிவ் வந்து கேப் அப் இந்த 450 மேலே கேப் அப் ஆகும், 450 500 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. கேப் டவுன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இமிடியேட் சப்போர்ட் வந்து 404. ஓகே, ஸோ அதையும் 404 பிரேக் பண்ணிச்சுன்னா
கிட்டத்தட்ட 375 வரைக்கும் போகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ 375 400 வரைக்கும் வர்றது சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அப் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 482 மூமெண்ட் பார்த்துக்கலாம். ஐநூறு வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்கு. ஓகே, 483 500 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது இதோடைய ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ 483 பிரேக் பண்ணிச்சுன்னா 500. ஸோ இதுதான் லெவலோட ரெசிஸ்டன்ஸ். கேப் டவுன் ஆச்சுன்னா 404 வரைக்கும் இமீடியட் சப்போர்ட். அதுக்கப்புறம் வச்சுன்னா 370 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து ஹெச்யூஎல்ல பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் யூனிவர். ஓகே, ஸோ ஹிந்துஸ்தான் யூனிவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு நல்ல கம்பெனி. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வந்து இந்த ரிசல்ட் நிறையா இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. பட் ஆனாலும் ரிசல்ட் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்ததுனால 2300 வரைக்கும் போயிருக்கு. 2314 க்ளோஸ் ஆகிருக்கு. இதனுடைய அடுத்த டார்கெட் வந்து 2400 டார்கெட். சப்போர்ட்டும் நம்ம பார்த்தா இதோட சப்போர்ட்னு பார்த்தா 2230. ஓகே, அல்ல சப்போர்ட் 2290. அதுக்கப்புறம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2230 தான். ஓகே, ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட 52 weeks வந்து டச் பண்ண போகுது. ஸோ பிரேக் அவுட் தான். ஸோ 2400லேருந்து 2500 வரைக்கும் இது போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டவுன் ஆச்சுன்னா 2230 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 2230 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக் அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும் விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுடைய சிபிஆர் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து இதை பார்க்காதுங்க. ஸோ நான் அனலைஸ் பண்ணுற பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு 22ஆம் தேதி நிஃப்டி எங்கே இருக்குங்கிற விஷயத்தை வந்து நம்ம சிபிஆர் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்களோட ஹை வந்து 11179 கிட்ட 11113. ஓகே, ஸோ இது எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? 11162 க்ளோஸ் ஆகிருக்கு. 11162. ஓகே, 11162 கரெக்ட் தானே? ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பிவோட் பாயிண்ட்ஸ் R1, R2, R3, R4 வரைக்கும் கிடச்சிருச்சு. அதே மாதிரி சப்போர்ட் வந்து S1, S2, S3, S4 வரைக்கும் கிடச்சிருச்சு. ஸோ
நாளைக்கு வந்து பியோர் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 11,156 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அதோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,190 ஓகே அந்த 11,190 ஸோ அது 11,190 பிரேக் பண்ணிச்சுன்னா 11,218 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 11,257 அடுத்த ரெசிஸ்டன்ஸ், அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 11,285. சப்போஸ் 11,146 கீழே கிட்டத்தட்ட வந்து இது இந்த பியோர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ரொம்ப ஒயிலாக இல்லாமல் நேரவாக பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஒயிலாக இல்லாமல் நேரவாக இருக்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், ஸோ மீன் ஸோ ஓடாக்கே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 11,146 கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட 11,123 அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட் 11,084 அதுக்கடுத்த சப்போர்ட் 11,056 அதுக்கடுத்த சப்போர்ட் 11,000. ஸோ ஃபைனலாக வந்து 11,000 தான் அதோடைய பேஸ், 11,000 பேஸ் ஃபைனல் சப்போர்ட் ஓகே. அது மாதிரி ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 11,285 ஓகே. ஸோ இதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் நீங்கள் இதே மாதிரி போட்டு ட்ரை பண்ணலாம் ஓகே. இப்போ எப்படி நான் ஆல்ரெடி ஃபார்முலா வந்து ஆல்ரெடி வீடியோ ரெண்டு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆர்வம் ஆர்டர் கிளியராக கொடுத்துட்டு பார்த்தீங்க நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ நீங்களும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் கூட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேர்ந்து மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.